ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் தீபாவளிக்கு தேவையான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளி நெருங்கிட்டதால் இனி ஒவ்வொரு டிஷ்ஷஸாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முறுக்கு செய்கிறதுக்கு கல்சர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 கிலோ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்ல ஒரு வெள்ளை துணியில் நல்ல வெயிலில் விரித்து காய போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ண அரிசி நல்லா கடார் கடார்னு சத்தம் வர அளவுக்கு கிறிஸ்பியாக காயணும். நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த முறுக்கு மாவுலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு நாள் இல்லைனா 2 நாளில் வெயில் அடித்தா 1 நாளில் காஞ்சிரும். சுமாரான வெயிலாக இருந்தால் 2 நாள் இந்த அரிசி நல்லா காயணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வரும். கழுவி காய போட்ட அரிசி நல்லா கிறிஸ்பியாக காயணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரைக்க போகிற சமயத்தில் 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து மாவு சளிச்சு எடுத்து வச்சுட்டேன். 2 கப் அளவுக்கு முறுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இந்த முறுக்கு மாவு நான் ஊர்லேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. 2 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ வெள்ளை உளுந்து சேர்த்து வெள்ளை உளுந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 ஸ்பூன் எள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இந்த அளவுக்கு பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் முறுக்கு. அன்சால்ட்டட் பட்டர் வச்சுருக்கேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்குது. இந்த பட்டரையும் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. பட்டர் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கரைச்சி வச்ச பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. மிக்ஸ் பண்ணி வச்ச மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா கொதித்த தண்ணியை மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு சூடாக இருக்கிறதுனால கை வச்சு கலர முடியாது. மாவு ஆறினதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். 2 கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் வெந்நீர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மாவு ஆறிடுச்சு. இப்போ கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். திரும்ப தண்ணி தேவைப்பட்டால் பச்சை தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வெந்நீர் சேர்த்து பிசையும் போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். முறுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த அச்சு எடுத்திருக்கேன், 3 ஹோல் உள்ள அச்சு. இந்த முறுக்கோரெல்லாம் சேர்த்துடலாம். இந்த முறுக்கோரெல்ல முறுக்கு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ஈஸியாக பிழிஞ்சிடலாம். நான் எப்பயுமே இதில் தான் பிழிவேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். ஒரு கரண்டிய பேக் ஸ்டைலில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சில பேர் டைரெக்டாக பிழிவாங்க, அது அவ்வளோ சேஃப் இல்லை. அதனால் நான் கரண்டியில் பிழிஞ்சு தான் எப்பயுமே இது மாதிரி போடுவேன். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். அவ்வளோதான்.
முறுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுக்கணும், இல்லைனா உள்ளர வேகாது, வெளியில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கோல்டன் கலராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி முறுக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கிறிஸ்பியாக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியாக கிறிஸ்பியாக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.